திமுக நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா திமுக ஆண்மை உள்ளவர்கள் இருந்தாங்க, நம்ம எதிர்த்து இருந்தோம். கலைஞர் கருணாநிதி ஒரு ஆண்மை உள்ள தலைவர், அவர் நல்லவர் கெட்டவர்கள் தாண்டி அவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு சிந்தனைவாதி, ஒரு 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 ஆண்மையுள்ள தலைவன். அவன் அதுல மாற்றுக்கிறது கிடையாது, நல்ல தலைவன் கெட்ட தலைவன் தாண்டி ஒரு ஆண்மையுள்ள தலைவன். அப்ப நம்ம எடுத்து பேசணும். இப்ப திமுக தலைவர் இருக்கானா, தலைவர்ங்கிற பேர்ல ஒரு தருதலை வச்சிருக்காங்க. தருதலைய அது என்ன தலை, ஒரு அடிப்படை இருக்கு. நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு பி ஒரு பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, இல்ல ஒரு எம்பிஏ முடிச்சிருப்பீங்க, குறைந்தபட்சம் 12 படிச்சிருப்பீங்க, ஒரு 10 படிச்சிருப்பீங்க, ஒரு 8 முடிச்சிருப்பீங்க, ஒரு 5 முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் என்று உங்களுக்கு தெரியும். என் அன்பிற்குரிய மக்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியாத ஒரு தட்டிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவருக்கு அவங்க ஓட்டு ஹைட்ரோ கார்பன் என்ற வாயில வரல, ஆக கார்போ ஹைட்ரோ தலைவர்கள் சொல்வாங்க. லாரியில அத தட்டில லாரி எடுத்துட்டு போறாங்கல, அங்க கடை கடந்து அங்க புளிய வர தடிகளா புஷ்பலதா படிகள அதெல்லாம் கேட்கல, ஆக உங்களுக்கு விலகலையா? ஆக சீடி சக்கரை சித்தப்பா ஏற்றது நக்கப்பா. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆக சீடி சக்கர சித்தப்பா என்ன சீனி சக்கர சித்தப்பா ஏற்றது நக்கப்பா, உனக்கு ஓட்டு போட்டு நாங்க நக்கிட்டான் போடும் சொல்ல வர சிம்பாடிக்கா. ஆக டிகெல்லாம் சிபி சிகாரிச்சு வந்திருக்கீங்க, டிகெல்லாம் லட்சுமி சோறு பாப்பீங்க, வாடி நாடி பாப்பீங்க. அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த டிவில இருக்கிற அந்த கட்டண பிரச்சனை. ஆக நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த 200 கட்டணத்தை 75 மாத்திருவோம். நாட்டில் ரொம்ப அவசியம் பத்தீங்களா, அந்த கேபிள் டிவி கட்டணத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரு எங்க தாத்தா வந்து டிவி கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து செட்டாப் பாக்ஸ் கொடுத்தாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ, செட் பண்ணி கொடுப்பியாடா? கனெக்ஷன் தான் அவங்க. எங்க அப்பா எங்க தாத்தா வந்து டிவி கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து கேபிள் டிவி போட்டு கனெக்ஷன். அவங்க திராவிடமே கனெக்ஷன் தானே 50 அது அவன் சிம்பாதிக்க சொல்றான் உதவி ஸ்டாலின். அதை நம்ம அதை பெருமைப்படலாம். அவன் கனெக்ஷன் தான் கரெக்டா இருக்கான். கன்சியா மோத்துவாரியும் நயன்தாரா வச்சு புரட்சி இந்த பெருமாள் உதவி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நாட்டுல வந்து வேலாச்சாரர்கள் புரட்சியாலும் கிடையாது, கன்சியா மோத்துவாரி நயன்தாரா வச்சு செஞ்சதால பெரும் புரட்சிங்களா. அவன் தான் போயிட்டான்ல இன்ப நிதிக்கு பேம்பர்ஸ் மாத்தி ஒரு நிலைமைக்கு திமுக என்னைக்கு போறானோ அவனை பேசுறத நம்ம விட்டுவோங்கிறேன். முடியும், அதை பேசக்கூடாது. இந்த பக்கம் அதிமுக அவங்க அடிமை சாதனம் வெளி கொடுத்தாங்க மோடி கிட்ட. எங்க அண்ணன் மணிசேந்திரன் முதலமைச்சர் ரெண்டு பேரும் மண்டுனாரு. மண்டுங்கிற வார்த்தை நல்ல ஒரு நல்ல வார்த்தை, அது அதை விட கேவலமான ஒரு வார்த்தை இருக்கான்னு அகராத்தில தான் தேடணும். எவ்வளவு ஒரு கேடு கிட்ட கேவலமான முதலமைச்சர்கள் கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்பர், அது கம்பர் எழுதுனாதான் கம்ப ராமாயணம், அது வால்மீகி எழுதியிருந்தா வால்மீகி ராமாயணம். இந்த மாதிரி கூறுகட்ட போய் வரக்கூடாதுன்னு அவன் கம்பர் பேரை முன்னாடியே போட்டு வச்சிருக்கான். இவன் கம்பரை கிராமத்திலிருந்து சேக்கிலார், அப்ப சேக்கிலார் அப்ப கம்பர் என்ன பண்ணி அவர் கார்குடி பக்கம் வட சுட்டு வித்திருந்தாரா? வட சுட்டு இவருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா சொல்லுங்க? என்ன தகுதி இருக்கிறது ஒரு வேட்பாளருக்கு, ஒரு இந்த அரசியல் கட்சி தலைவருக்கு தகுதியை சொல்லுங்க. ஒரு தகுதிய ஜெயலலிதா நல்லவங்க கெட்டவங்களை தாண்டி ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி, அதுல மாற்றுக்கிறது இல்ல. கலைஞர் ஒரு துணிச்சலான ஒரு ஆளு, இந்த ரெண்டு பேரும் இல்ல. இப்ப யார் தலைவர் உங்களுக்கான தலைவர் சொல்லுங்க? எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து, பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரு தலைவன் இருக்காங்கடா எங்க அந்த சீமான் தாண்டா எவனையா சொல்லு, நீ எவனா சொல்லு. 3.5 30 மணி நேரம் ஆனாலும் எங்கள் மொழி குறித்து, இனம் குறித்து பேசுற ஒரே தலைவர் சொல்லு. போட்டி வச்சு பார்ப்போம். நீ எங்க அண்ணன் சீமான் வேண்டாம், எங்க இடமானம் காத்திட்டு வேண்டாம். எங்க கட்சியில முகிலன்னு ஒரு தம்பி இருக்கான் மலைஞர் பாசுற, அவன் கூட உதஞ்சி ஸ்டாலின ஒரு மணி நேரம் அனுப்பு, அவன் தற்கொலை பண்ணிக்கலாம் நான் கட்சி விட்டு வெளியே போயிடுறேன் சொல்ல சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இந்த திருக்குறள உதஞ்சி ஸ்டாலினும் ஸ்டாலினும் பார்க்காம சொல்லணும் சொல்ல சொல்லு. ஆக அகர ஆக முதல ஆக எழுத்தெல்லாம் என்பார்கள வாய்ப்பு இல்ல வராது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய கல்விக் கொள்கையில படித்து அனைவருக்கும் கல்விக்கிறோம், ஏழை முதல் பணக்காரருக்கு சரியான சமமான கல்வி. நாங்க எப்படி கல்வியை கொடுப்போம் தெரியுமில, எங்களுடைய ஆட்சி நான்கு மூச்சு ஆட்சி நாங்கள் கொடுக்கிற கல்வியில் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பிழையின்றி தமிழை பேசுவார், அவர் சிறப்பான கல்வியை கொடுப்போம். என்ன பண்ணுவோம், இம்போசிஷன் 1000 அகர முதல எழுதெல்லாம் எழுத்தெல்லாம் இம்போசிஷன் கொடுத்துருவோம். முட்டி போடு, ரவுண்ட் கிரவுண்ட் ஓடிவா, 3 ஓடிவா, மு க ஸ்டாலினுக்கு இதான் தண்டறேன் செய்ய போறோம். எவ்வளவு இப்ப நீங்க தமிழ்நாட்டு மற்ற நாள் மாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டை பாக்குறாங்க, என்ன பாப்பா, யார் உங்களுடைய பிரதிநிதி? மு க ஸ்டாலின். யார் உங்க பிரதிநிதி? இபிஎஸ் ஓபிஎஸ்.
இந்த மூணு பேர் தான் உங்களுடைய பிரதிநிதி. தமிழ்நாடு என்னப்பா, இவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர் என்றால் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கேடு கட்ட கேவலப்பட்ட கூமுட்டைகளாக இருப்பார் என்று மற்ற மாநிலத்துக்காரன் பாப்பா. எவ்வளவு ஒரு ஆளுமையில் இருந்த மாநிலம் இது. பாரதியாரும் பட்டுக்கோட்டை கல்யாணசுமும் பாரிதாசனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் பசுமும் முத்துராமலிங்கத்தேவரும் காமராஜரும் கக்கரும் இருந்த இடத்துல தமிழ்நாட்டு போயெல்லாம் நாட்டு தலைவரான நாம நாண்டுகள் சாகணுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? எத்தனை மாநில திமுக ஓட்டு போடுவீங்க? ஆத்தா போனா தாத்தா, தாத்தா போனா ஆத்தா, கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா இல்ல கலைஞர். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்டேன். ஐயோ, பேய்க்கு பேய் தான் கடிக்க கூடாது இடத்துல கடிக்கா, பிசாசு கடிக்க கூடாது இடத்துல கடிச்சு வச்சப்பா. பேய்க்கு பயந்து பிசாசு, பிசாசுக்கு பயந்து பேய், கலைஞருக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு பயந்து கலைஞர், இப்படி எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி என்றால் ஒரு மாற்றத்தை நாம தேடக்கூடாதா? ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்க சொல்லிட்டு போயிருக்காரு. 50 வருஷம் முன்னாடி அன்றைக்கு பணம் கொடுத்தது இந்த திமுக கூட்டணி, காங்கிரஸ் தான் அவரை எதிர்த்து கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வரா. இந்த வேலூர் தொகுதியில ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கு, என்ன தெரியுமில்ல, போன வாரம் வரைக்கும் 2000 ரூபாய் ஓட்டுக்கு, தீபலட்சுமி அக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணோடனே 5000 ரூபாய் ஆயிடுச்சது. நாங்க கிரேட ஏத்தி விட்டோம், நாங்க மார்க்கெட் வேல்யூ கூடிச்சு, ஓட்டுக்கு மதிப்பு வாக்கு. ஐயோ, இவங்க புதுசு புதுசா கிளம்பி வராங்க, ஓட்டு மதிப்பு ஏசி சண்முகம் 5000 ரூபாயா, இப்ப நம்ம அண்ணன் கதிரானந்தா, கதிரானந்தம் வந்து 4000 ரூபாயா, 9000 ரூபா ஒரு ஓட்டும் கிடைக்க போகுது. இப்போ இப்ப 9000 ரூபா வாங்கிக்கிட்டு புளிய முட்டை கதிரானதுக்கும் கோகுல் சண்டு பவுடரை போட்டுற ஏசி சண்முகத்துக்கும் ஓட்டு போட போறீங்களா? இல்ல இந்த மண்ணைய மக்கள் இந்த உயிருக்கு நிகழாக நினைக்க தீபலட்சுமி நீங்க ஓட்டு போட போறீங்களான்னா எங்ககிட்ட இருக்க கேள்வி. நீங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிளா நான் கேக்குறேன், கதிரானந்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க, கதிரானந்து பாராளுமன்றத்துல போய் இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் பிரச்சனையை பேசுவார்னு திமுக அவருக்கு ஓட்டு போற ஒருத்தன் சத்தியம் பண்ணு, நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கிறோம். கதிரானந்து பேசுவாரா? கதிரானந்து பேசுறதுக்கு முன்னாடி 37 பேர் உள்ள போயிருக்கிறான். அந்த 37 பேர் பேசிருக்கானா? இந்த ஒரு மாத காலத்துல எத்தனை சட்டங்களை பாரதிய அரசு அமல்படுத்திட்டான்? கைப்பகம் எடுத்த 15 இடங்களை அனுமதி கொடுத்துட்டான். ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம். இந்த திமுக 37 MPக்கள் எங்க அண்ணன் திருமாவளவன் என்ஐஏ சட்டத்தை இன்னைக்கு அக்கா பிள்ளைக்கு காது குத்து போயிட்டு போயிட்டாரு. அவர் காது குத்துவது அக்கா பிள்ளைக்கு இல்ல, நமக்கு தான் காது குத்துட்டாரு. அவர் போயிட்டாரு, முடிஞ்சு அவர் லீவு போட்டார், லீவ் லெட்டர் கொடுத்தாரு பாராளுமன்றத்துக்கு. இந்த 37 பேரும் பேசவே இல்லை. ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறான், அதை எதிர்த்து பேசக்கூட முடியல. அப்ப எதற்கா உங்களுக்கு சனாதனம், சமூக நீதி, சமதர்மம், என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? அப்ப ஓட்டு பிச்சை கேட்பதற்கு நாங்க வந்தா அப்படி பாலாறும் தேனாறும் ஓடும். நீங்க புடுங்கினதெல்லாம் போனோம், நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். வடிவேல் சொல்ற மாதிரி 50 வருஷமா புடுங்க முடியாத ஆணியை இனி வந்து புடுங்க போறீங்களா? இனி இருக்கிற ஆணிகளை நாங்களே புடுங்கிக் கொள்றோம்னா நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணில போட்டிடுது. எதற்கும் சமரசம் கிடையாது. இந்த தேர்தல்ல இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் பணம் விளையாடும், புகுந்து விளையாடும், எல்லாம் தெரியும். தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது 90 லட்சம் செலவுனா எங்ககிட்ட 5 லட்சத்துக்கு மேல காசு இல்ல, அதுவே இன்னும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கணும். 90 லட்சம் செலவு பண்ணாலும் தேர்தல் ஆணையம் சொல்லவர் கூட எங்களோட காசு இல்ல. நாங்க எதை நினைக்கிறோம்? திமுக அதிமுக பணத்தை நம்பி நிற்கிறது. நாங்கள் நிற்பது நாங்கள் பிறந்த தமிழ் என்ற தேசிய இனத்தை நம்பி உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம்.